சிலை சொல்லும் கதை, சிலை சொல்லும் கதை. தன்னுடைய 26 வயதில் கத்தோலிக்க குருவாகி தமிழ்நாட்டில் சமய பணியாற்ற விரும்பி மதுரை வந்தடைந்த ஒருவரின் சிலை பற்றிதான் இன்றைய சிலை சொல்லும் கதையில் பார்க்கப் போகிறோம். தமிழில் 40 உரைநடை நூல்களை எழுதி தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் டி நோபிலி வேதங்கள் புராணங்களை ஆய்ந்தறிய வடமொழி, தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். தத்துவ போதகர் என்று தன்னை அழைத்து கொண்ட ராபர்ட் டி நோபிலி சன்னியாசி போன்று காவியுடை அணிந்து மதுரையில் வாழத் தொடங்கினார். மந்திரமாலை, ஞானோபதேச காண்டம், தத்துவ கண்ணாடி உட்பட தமிழில் 40 உரைநடை நூல்கள், 3 கவிதை நூல்களை இயற்றிய இவர் சமஸ்கிருத, தெலுங்கு மொழிகளிலும் நூல்களை இயற்றியுள்ளார். ராபர்ட் டி நோபிலி தமிழுக்காற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக 5ம் உலகத்தமிழ் மாநாட்டையொட்டி மதுரை ஃபாத்திமா கல்லூரி அருகில் 1981 வருடம் ஜனவரி 5ம் தேதி அப்போதைய ஊரக தொழில்துறை அமைச்சர் கிருஷ்ணசாமி தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் முத்துசாமி அவர்களால் ராபர்ட் டி நோபிலியின் சிலை திறந்து வைக்கப்பட்டது. சிலை சொல்லும் கதை, சிலை சொல்லும் கதை. 91.9 FM.